ஹலோ, வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த வீடியோ பொதுமக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த வீடியோ கலெக்டர் அவர்களிடம் செல்ல வேண்டும். ஓகே மக்களே, இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னாக்கா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் கண்டிந்தர் ஊராட்சி. இந்த இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பள்ளி குழந்தைகள், மாணவ மாணவிகள் இந்த சாலையின் வழியாக செல்லும்போது சாலை ஓரங்களில் நிறைய மக்காத குப்பைகளும், நிறைய கோழி இறைச்சிகளும், நிறைய சீக்கு வந்த கோழிகள் இதையெல்லாம் போடப்படுகிறார்கள். இதனால் அங்குள்ள மக்களுக்கு மன உளைச்சலாகப்படுகிறது. அவ்வழியே செல்லும் பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோ அவ்வழியே செல்லும் பொழுது சாலையில் ஒரு விதமான துர்நாற்றம் வீசப்படுகிறது. அந்த துர்நாற்றத்தின் ஒரு வகையான நோயே இந்த கோழி இறைச்சியின் மூலமாகவே வருகிறது. சீக்கு வந்த கோழிகளாலும் வரப்படுகிறது. இதனால் பள்ளி குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் பள்ளி குழந்தைகள் அவ்வழியே செல்லும் பொழுது துர்நாற்றத்துடன் செல்லாமல் தூரமாக வேறொரு பாதையில் செல்கிறார்கள். இது பள்ளி குழந்தைகளுக்கு குறுக்கு வழியாக உள்ளது. அதனால் இங்கே வரும்போது டிராஃபிக் எதுவும் இந்த பக்கத்து வராதனால சேஃபான முறையில் குழந்தைகள்லாம் போகிறதுக்கான சாலை இது. இப்படிப்பட்ட இந்த அழகான சாலை ஓரங்களில் அழகான மரங்கள், இயற்கை வளங்கள், பக்கத்துலேயே ரோசரி கார்டன், ஆர்டிசி, அப்புறம் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிறப்போ, சுற்றி கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்கிறப்போ எங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு சுகாதாரம் கிடைக்க மாட்டேங்குது. சுற்றுச்சூழலுக்கு ஒரு சுகாதாரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக கலெக்டர் பார்க்க வேண்டும். இந்த வீடியோனால நீங்கள் இந்த குறும்படத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய குப்பைகளாக கலந்து. இதே நம்ம வீட்டிலையும் நம்ம வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி கலந்தாக்கா எப்படி இருக்கும், நீங்களே நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஒரு கோழி சத்தம், நாய் சத்தம், அந்த ஸ்மெல்லு, அந்த துர்நாற்றம் அது வீசிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அதை யோசிச்சு பாருங்கள். பொதுமக்களே, நீங்களும் இந்த மாதிரி தவறுகள் செய்ய வேண்டாம். கோழி இறந்து விட்டால் ஒன்று புதைத்து விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் குப்பை கூடங்கள் அங்கே போய் போடுங்க. இல்லைன்னா இதை வந்து நீங்கள் வந்து தூக்கி கடாசாதீங்க. உங்கள் வீட்லேயே அழகாக குழி தோண்டி தென்னை மரமோ இல்லை ஏதாவது வேப்ப மரமோ மரத்துக்கு அடியில் புதைச்சி வச்சுக்கோங்க. அது உரமாகவும் ஆகும். அதில் வர புழுக்கள் ஒரு விதமான உரங்களாக மாறக்கூடிய தன்மை உள்ளது. அது அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் மண்ணில் பாய்ச்சிருக்க அதனால் சீக்கு வருங்கிற ஒரு இது இல்லை. அதனால் இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்கள் வேஸ்டேஜ்லாம் இது மாதிரி தூக்கி போடாதீங்க நண்பர்களே. இது வந்து ஒரு வேண்டுகோள், மக்களாகிய நான் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.